ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சன்முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மூலிகை டீ. இந்த மூலிகை டீயை நீங்க குடிக்கிறதுனால உங்க பாடியில உள்ள இம்யூனிட்டியை அது பூஸ்ட் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல தலைவலி இருந்தாலோ ஜுரம் இருந்தாலோ இந்த டீயை நீங்க குடிக்கலாம். இந்த மூலிகை டீயை காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்க வீட்டு காரிடோர்ல விளைஞ்ச சில மூலிகை இலைகளை நம்ம வந்து பறிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெத்தலைய கிள்ளி எடுத்துக்கிறேன். ஒரு அஞ்சாறு துளசி இலைகளையும் நீங்க கிள்ளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மரத்திலிருந்து கொழுந்தான கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி இலையில ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம். ஓமையலன் கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம மூலிகை டீ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு நாலு கப்பு மூலிகை டீ கிடைக்கும் உங்களுக்கு. இது கூடயே அரை டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு இடிக்கல்லில் நாலு மிளகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு மல்லி விதைகளை சேர்த்து, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா நச்சிக்கலாம். இதை நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கற மாதிரி இருந்தா இடிக்காமையே நீங்க தண்ணியில சேர்த்துக்கோங்க. ஆனா எல்லாத்தையும் நீங்க டபுளா சேர்த்துக்கலாம். இப்ப இதை இடிச்சாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் அளவு ஓமமும் சேர்த்துடலாம். கார்டன்ல இருந்து பறிச்ச ஓமவெளி இலை, வெத்தலை, கொழுந்து வேப்பலை, துளசி இலைகள் இதையும் சேர்த்து நல்லா நச்சிக்கலாம். நல்லா இடிச்ச இந்த இலைகளை இந்த மசாலாவை நம்ம இந்த தண்ணியில சேர்த்துடலாம். இது கூடயே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, கொஞ்சமா உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழ ஜூஸையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க வைப்போம். இந்த கொதிக்கிற தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நீங்கள் ஆவி கூட பிடிக்கலாம் இந்த தண்ணியை. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற இந்த மூலிகை டீயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீயை வெத வெதன்னு தொண்டையில் படுற மாதிரி குடிங்க. இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குக் வித் சன்முத்துவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.